السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ஒரு நாளையில், புனிதமான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று, மறுமை நாள் ஆசிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் கூறுகின்ற ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை போன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத வாக்குகளையும் ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய ஈமான் இன்னும் வலுப்பெறும் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த கருத்துப்பட உள்ள சில வசனங்களை சொல்லி காட்டுகின்றார். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இப்னு மாஜா என்ற கிதாபிலே 4113வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: அத்துன்யா சிஜ்ருல் மூமினி வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகமாகிறது இறை நம்பிக்கையாளர்களின் சிறைச்சாலையாகும், இறை மறுப்பாளர்களுக்கு சுவர்க்கமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமை நாள் ஆகிரத்தையும் வானவர்களையோ வேதங்களையோ அதே நேரத்தில் நல்லதும் தீயதும் அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம்தான் நடைபெறுகிறது என்பதையும், மரணத்திற்கு பின்னால் நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதையும் நம்பி வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் எவைகளை நம்ப வேண்டுமோ அவைகளை நம்பாமல் அவைகளை மறுத்து வாழக்கூடிய இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகம் சுவர்க்கம் என்பதாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த வார்த்தையை சொல்லி கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளை நாம் கடந்து விட்டோம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கின்றார்கள். பல தடவைகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் நம்பி பலர் சிந்திக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய திருநாடு ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமியர்களின் ஆட்சியின் கீழால் அமைந்திருந்தது. ஒட்டுமொத்த இந்தியாவை வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக நாம் வாழ்ந்திருக்கின்றோம். சென்னை என்பது ஒரு மாகாணம். சென்னை என்பதற்கு ஆரம்பத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா மதரசா பட்டினம். மதரசா பட்டினம் என்று சொன்னால் அரபு கலாச்சாரங்கள் நிறைந்திருக்கின்ற பட்டினம், மதரசா பட்டினம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர்கள் கூட பல நபர்கள் பள்ளிவாசல்களிலே நடைபெறக்கூடிய மதரசாக்களுக்கு சென்று குர்ஆனையும் படித்து உலக கல்வியும் படித்திருப்பதாக அவர்களே நமக்கு வாக்குமூலம் தருகின்றார்கள். அந்த மதரசா பட்டினம் பின்னால் மதராசா மதராஸ் என்பதாக மாறி, அப்புறமா மெட்ராஸ் என்பதாக மாறி, இப்ப சென்னை என்பதாக மாறியிருக்கின்ற மதரசா பட்டினம் மதரசா பட்டினமாக இருக்கின்ற பொழுது இந்திய திருநாட்டை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். இஸ்லாமிய மன்னர்கள் தான் ஆட்சி செய்து வந்தார்கள். நவாபுகள் என்று நாம் சொல்லுகின்றோம். இன்னைக்கு நவாபு பள்ளிவாசல்கள், வக்ஃபு பள்ளிவாசல்கள், அந்த நவாபுகளால் தான் எண்ணி வைக்கப்பட்ட பள்ளிவாசல் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சென்னை மாகாணத்தில் ஒரு நவாப் இருந்தார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா குர்ஆனையும் ஹதீஸையும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார். தனக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை அழைத்து அவர்களிடத்தில் விளக்கம் கேட்பார். அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். அந்த நேரத்தில் அவருடைய கண்களிலே இந்த ஹதீஸ் விழுகிறது. அத்துன்யா சிஜ்ருல் மூமினி வ ஜன்னத்துல் காஃபிர், உலக வாழ்க்கை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலை, இறை மறுப்பாளர்களுக்கு சுவர்க்கம் அப்படிங்கிற இந்த ஹதீஸ் அவர் கண்ணில் பட்ட உடனே இந்த ஹதீஸிற்கு அவர்களுக்கு விளக்கம் தெரியவில்லை. சென்னை மாகாணத்தில் மதரசா பட்டினத்தில் வாழக்கூடிய மார்க்க அறிஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி எல்லோருக்கும் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றார் அந்த நவாபு மன்னர். எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பின்னால அந்த ஆலிம்கள் சாப்பிட்டவர்கள் கை கழுவுவதற்காக அந்த நவாபு மன்னரை தண்ணீரையும் ஊற்றுகின்றார். மன்னர் ஊற்றுறாரு அப்படின்னு சொல்லி சில பேர் அறகுறையா கழுவிட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கையை கழுவுகின்ற பொழுது இந்த ஹதீஸை சொல்லி இந்த ஹதீஸ் எனக்கு விளங்கவில்லை, இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை காஃபிர்களுக்கு சுவர்க்கம் என்றால் எந்த விதத்தில் சிறைச்சாலை எந்த விதத்தில் அவர்களுக்கு சொர்க்கம் என்பது எனக்கு விளங்கவில்லை, நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று தண்ணீரை ஊற்றுகின்றார். ஆனால் எந்த அறிஞர்களும் சரியான விளக்கம் சொல்லலை. கடைசியில் ஒரு வயசானவங்க வராங்க, அரசர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தானே தேவை என்று சொல்லி அதோட மாத்திரம் அல்லாமல் கையை நன்றாக கழுவி அந்த மன்னர் தண்ணீரை ஊற்ற இந்த வயதானவர் ஒழுவும் செய்கின்றார். ஒழு செய்து முடித்த பின்னால அந்த வயசானவர் மன்னரை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் இந்த மாகாணத்தினுடைய மன்னர், நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர், என்றைக்காவது நீங்கள் மதுபானம் மறந்திருக்கின்றீர்களா, விபச்சாரம் செய்திருக்கின்றீர்களா, கொலை செய்திருக்கின்றீர்களா, பொய் சத்தியம் செய்திருக்கின்றீர்களா, பெரும்பாவங்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த நவாபு மன்னர் சொல்றாரு, நான் இந்த பாவங்கள் எதுவுமே செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யலை, ரசூலுக்கு நான் மாறு செய்யலை என்று அந்த மன்னர் சொல்லுகின்றார். இந்த வயசானவங்க சொல்றாங்க, உங்களால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா, துட்டி இருந்தால் எல்லாம் தவறும் வரத்தான் செய்யும். சில நபர்களுக்கு பணத்தை காரணம் காட்டி நீங்கள் மதுபானத்தை அருந்து இருக்கலாம், விபச்சாரங்கள் செய்திருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் விட்டதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது மன்னர் சொல்கின்றார், அல்லாஹ்வும் ரசூலும் தடுக்கிறார்கள் என்று சொல்கின்றார். அப்பதான் அந்த பெரியவங்க சொன்னாங்களா, சிறைச்சாலைக்குள்ளால் சென்றவர் எதையும் செய்ய முடியாது, எதையும் சாப்பிட முடியாது,
எதையும் அணுக முடியாது. சிறை அதிகாரிகள் எந்த உணவை தருகிறார்களோ அதைத்தான் சாப்பிட முடியும், அதைத்தான் அருந்த முடியும், அந்த ஆடையைத்தான் அணிய முடியும். நம்ம இஷ்டத்திற்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனா சுவர்க்கம் அப்படி அல்ல, நாம என்னத்தை வேணாலும் சாப்பிடலாம். அங்க ஹராம் என்பது கிடையாது. உலகத்தில் மட்டும்தான் ஹலால் இருக்கிறது, ஹராம் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஈமான் அதை பிரித்து பார்க்கிறது. என்ன அந்த பெரியவங்க சொன்ன உடனே அரசருக்கு இந்த ஹதீஸுடைய விளக்கம் தெளிவாக புரிந்து விடுகிறார். உடனே அந்த பெரியவரை பார்த்து மன்னர் கேட்டாரா, நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன், என்ன பரிசு கேட்டாலும் தருவேன். அப்பதான் அந்த பெரியவங்க சொன்னாங்களா, நீங்க தரக்கூடிய பரிசு எனக்கு அவசியம் இல்லை, ஆனால் இந்த சென்னை மாகாணத்தில் முஸ்லீம்கள் தொழுவதற்கென்று ஒரு பள்ளிவாசல் இல்லை, நீங்கள் ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனேதான் அந்த நவாபு மன்னரே சென்னை மாகாணத்தில் முதல் முதலாக தமிழகத்தில் ஒரு பள்ளிவாசலை எழுப்புகின்றார். அந்த பள்ளிவாசல் தான் மண்ணடியில மஸ்ஜிதே மாமூர் என்று மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, அந்த வயதானவர் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கு கீழக்கரையில் அடங்கப்பட்டிருக்கின்ற சதகத்துல்லா அப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதை வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லிக்காரு. கீழக்கரையிலே இன்னைக்கு பாளையங்கோட்டையில் கூட அவங்களுடைய பெயர்ல ஒரு கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சதகத்துல்லா அப்பா அவர்கள் தான் குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக படித்து அறிஞர்களுக்கு மாத்திரமல்ல அரசர்களுக்கும் விளக்கம் சொன்னார்கள் என்பதை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, மோமினாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மனம் போன போக்கில் வாழ்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. சாப்பிடுவதாக இருந்தாலும், அருந்துவதாக இருந்தாலும், அடிவதாக இருந்தாலும், பேசுவதாக இருந்தாலும், கேட்பதாக இருந்தாலும், பார்ப்பதாக இருந்தாலும், ஏன் அடுத்தவர்களை பற்றி எண்ணுவதாக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் இஸ்லாம் இரு கூறுகளாக பிரிக்கிறது. இது ஹலால், இதை நீ செய்யலாம், இது ஹராம், இதை நீ செய்வது கூடாது என்பதாக இரண்டு வகைகளாக இஸ்லாம் பிரித்து கூறியிருக்கின்றது. குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் திறந்து பார்த்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் ஹலாலை சொல்வதை விட ஹராமை குறித்து தான் இந்த சமுதாயத்திற்கு அதிகமான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குறானுடைய 6வது அத்தியாயம் 119வது வசனம் சூரத்துல் அன்னாமில என்ன சொல்றான் அப்படின்னா, வக்கத் ஃபஸ்ஸல லக்கும் மா ஹர்ரம அலைக்கும், இறைவன் உங்களுக்கு எது ஹராம் என்பதை அல்குர்ஆனிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அல்குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார். சமீபத்தில் ஒரு கிறிஸ்துவ நண்பர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அதிகாலையில் ஒரு ஆளுக்கு சுகம் இல்லை, நலம் விசாரிப்பதற்காக சென்றிருந்தேன். ஒரு கிறிஸ்துவ அன்பர் வீட்டு இருக்கு. அங்கே கிறிஸ்துவ அன்பர் வீட்டில் காலையில் டிவியில் என்ன செய்றாங்கன்னா, அவங்க சமுதாயத்தை சார்ந்த ஒரு மதபோதகர் அவர் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த கிறிஸ்துவ நண்பர் என்ன செய்கிறாருன்னா, பைபிளை திறந்து வைத்துக் கொண்டு அவர் சொல்ற வசனங்கள்லாம் பைபிளில் இருக்கான்னு பார்க்கிறார். உன்னிப்பாக கவனிக்கின்றார். நான் எதற்காக சொல்கின்றேன், திருக்குறான் என்பது சத்தியமான வேதம், இந்த இஸ்லாம் என்பது சத்திய மார்க்கம். ஆனால் எத்தனை ஆயத்துகள் சொல்லப்பட்டாலும் அதை நாம் குறித்து வைத்துக் கொண்டு குர்ஆன்ல இருக்கான் நம்ம பார்க்கணும். அசத்தியமான ஒரு மரத்தை இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்களின் மதபோதகர்கள் அந்த விளக்கங்களை சொல்லும் பொழுது மத நூல்கள் இருக்கான்னு பார்க்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி பார்க்கறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு செல்லக்கூடிய கிறிஸ்துவ நண்பர்களை பாருங்கள், ஒரு பைபிளை கையோடு எடுத்து செல்வார்கள். ஆனால் அந்த பழக்கம் நம்மள்கிட்ட இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு எது ஹராம் என்பதை நாம் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக நுஹ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம் நசாயி அஹ்மது போன்ற நூல்களில் சகீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நுஹ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் என் செவிகளால் கேட்டேன். இன்னல் ஹலால பையுனுன் வல் ஹராம பையுனுன், ஹலாலும் தெளிவாக இருக்கிறது,
ஹராமும் தெளிவாக இருக்கின்றது. குர்ஆன் ஹதீஸை நாம் திறந்து பார்த்தால் எது ஹலால் எது ஹராம் என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் தெளிவாகவே சொல்லி இருக்கின்றார்கள். இப்ப நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப புதுசா வரக்கூடிய உணவுகள், புதிதாக வரக்கூடிய குடிபானங்கள், புதிதாக வரக்கூடிய ஆடைகள், புதிதாக வரக்கூடிய பொருளாதாரங்கள், இதுவெல்லாம் ஹலாலா ஹராமா நமக்கு சந்தேகமாக இருக்கு. சந்தேகம் ஏற்பட்டால் மார்க்கம் சொல்கின்ற அளவுகள் என்ன தெரியுமா? அதிகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், வ பைனஹுமா உமூர் முஸ்தபிகார். ஹலால் தனியா இருக்குது, ஹராம் தனியா இருக்கு, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட சில காரியங்கள் அது ஹலாலா ஹராமா சந்தேகத்திற்கு இடம்பாடானவை, சந்தேகமானவை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப வீட்டில் நம்ம ஒளி செய்கிறோம், ரெண்டு குடத்துல தண்ணீர் இருக்குது, ஒளி செய்யலாம் போகும்போது நம்ம மனைவி சொல்றாங்க, ஏங்க நம்ம பையன் குடத்துல சிறுநீர் கழிச்சிருக்கிறான், ஆனா எந்த குடம் தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனா ரெண்டு குடத்துல ஒரு குடத்தில் சிறுநீர் கழித்திருக்கின்றார் நம்முடைய வீட்டு பையன் சிறுவன், எந்த குடம் தெரியல. இப்ப நாம என்ன செய்யணும்? ஏதாவது குடத்தை நம்ம ஒளி செய்வது கூடாது. மார்க்கம் என்ன சொல்கிறது? நீ ஆய்வு செய்ய வேண்டும். ஒன்று, ஏதாவது வாடை வருகிறதா என்று பார்க்க வேண்டும். ரெண்டு குடத்திலையும் சிறுநீர் வாடை இல்லை. அடுத்து லேசா நம்ம குடிச்சு பார்க்கணும், அந்த ருசி தெரியல. இப்ப இந்த குடமா தான் இருக்கும், இந்த குடத்துல அவன் சிறுநீர் பெய்திருக்கின்றான் கழித்திருக்கின்றான், அடுத்த குடம் தான் சிறுநீர் கழிக்காமல் சுத்தமான குடம் அப்படிங்கிற உறுதியான எண்ணம் வந்தால் அதிலே நாம் ஒளி செய்ய வேண்டும். ஆனா மேற்படி ஆளுதான் சிறுநீர் கழிச்சிருப்பான், பரவாயில்லை. அந்த நேரத்தை இஸ்லாம் என்ன சொல்கிறது? நீ ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து நீ தவறான முடிவை எடுத்தாலும் உனக்கு ஒரு கூலி கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சரி, ரெண்டு குடத்திலையும் கழிச்சிருப்பாங்கிற சந்தேகம் வந்துருச்சுன்னா ரெண்டு குடத்து தண்ணீரையும் தூர போட்டிட்டு வேற தண்ணீரில் தான் ஒளி செய்ய வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ரசூலுல்லா என்ன செய்றாங்க? ஒரு நாள் பாதியில் போறாங்க, சஹாபாக்களை அழைத்து கொண்டு முஸ்லீம்கள் வரக்கூடிய சகிகார செய்தி, நான் எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னா, இந்த சந்தேகம் நமக்கு வந்துச்சுன்னா சந்தேகத்தை தூரத்துக்கு போட்டுட்டு எடுத்து சாப்பிடுப்பா, அது ஹலாலா தான் இருக்கும் அப்படின்னு நாம சொல்லிடுவோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஹலாலா ஹராமான்னு உனக்கு சந்தேகம் வந்தால் அதை நீ ஹராமாகத்தான் ஆக்க வேண்டுமே தவிர ஹலாலாக நீ ஆக்குவது கூடாது. சுல்லா தெருவ போறாங்க, ஒரு பேரித்தன் கனி கிடைக்கிறது, கையில் எடுக்கிறார்கள், சாப்பிடலாம் நினைக்கும் பொழுது ரசூலுக்கு ஒரு சந்தேகம், இது சக்காத்துடைய பொருளாக இருக்குமோ, சதக்காவுடைய பொருளாக இருக்குமோ? ஏன்னா சக்காத்தும் சதக்காவும் ரசூலாவுக்கும் ஹராம், ரசூலாவுடைய குடும்பத்தாருக்கு ஹராம். இப்ப நானும் நீங்களும் சாப்பிடல, சதக்காவுடைய பொருள் தவறு கிடையாது, ஆனா ரசூலாவுக்கும் ரசூலாவுடைய குடும்பத்தாருக்கும் இன்னைக்கும் ரசூலாவுடைய குடும்பம் இருக்குமானால் அவங்க சக்காத்துடைய பொருளை சாப்பிடுவது கூடாது. அப்ப ரசூலா சொல்றாங்க, அந்த பொருளை கையில் எடுத்த உடனே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இது சக்காத்துடைய பொருளா இருக்குமோ என்று சந்தேகம் வந்ததினால் அந்த பழத்தை நான் சாப்பிட மாட்டேன். சஹாபாக்களுக்கு அதை கொடுத்ததாக முஸ்லீம் அப்படிங்கிற கிதாபுல பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இப்ப ரசூலா சொல்றாங்க, சந்தேகமானதை நீ ஹராமாக ஒதுக்க வேண்டும். ஹராமாக ஒதுக்காமல் சந்தேகமானதையும் ஒருவன் சாப்பிட ஆரம்பித்தால் கூடிய சீக்கிரத்தில் பச்சை ஹராமில் போய் அவன் விழுந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய அளவிற்கு நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் வந்து உணவு பண்டங்கள், அதாவது அரிசி பருப்பு அல்ல, எவைகளை அறுத்து சாப்பிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதோ, கோழி ஆடு மாடு ஒட்டகம் இந்த மாதிரியான பிராணிகளை, எந்த பிராணிகளை அறுத்து சாப்பிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ, அந்த உணவு பண்டங்களில் பார்சல்களில் ஹலால் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹலாலா இருக்கான்னு பார்த்தா நாம வாங்குறோம், ஆனா அது ஹலாலா ஹராமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்ப கூட இஸ்லாமிய பெண்கள் இந்த KFC என்று சொல்லப்படுகின்ற இறைச்சியை வாங்கி அதை ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த KFC என்று சொல்லப்படுகின்ற இறைச்சி இருக்கிற
அந்த இறைச்சி தயார் செய்யக்கூடிய அந்த நிலையத்தில் ஒரு நாளைக்கு 1,00,000 கோழி வரைக்கும் அறுக்கப்படுகிறது. இந்த 1,00,000 கோழியை அறுப்பதற்காக அவர்கள் வைத்திருக்கின்ற முஸ்லீம்கள் 5 நபர்கள் தான். 5 பேரும் ஒரு நாளைக்கு 1,00,000 கோழி அறுக்க முடியுமா? நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தயவு செய்து பார்சல்ல வரக்கூடிய இறைச்சி வகைகளை அது ஹலால் என்று 100 ஹலால் போட்டாலும் சரிதா, ஒருத்தன் டாஸ்மாக்லேயே போட்டுதான் 100% ஹலால் நம்ம வாங்கி அறுக்க முடியுமா? ஹலால் என்பதை பார்த்துவிட்டு இஸ்லாமிய பெண்கள் விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹு ரப்பல் ஆலமீனோ எவைகளுக்கு ஓடக்கூடிய ரத்தம் இருக்குமோ, இப்ப ஆடு மாடுகளை நாம் அறிக்கின்றோம் ரத்தம் சீறி பாயும், இந்த மாதிரி எவைகளுக்கு ரத்தம் சீறி பாயுமோ அந்த பிராணிகளை பிஸ்மில்லாஹு சொல்லி முறையாக அறுத்தால் மட்டும்தான், அது முஸ்லீம் தான் அறுக்கணும். மாட்டு சமுதாயத்தை சார்ந்தவர் லட்சம் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் கூட அவைகளை சாப்பிடுவது கூடாது, அது ஹராம் என்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள். இன்னைக்கு இந்தியாவில் சில மாநிலங்கள்ல சங்கிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல ஹலால் அப்படிங்கிற முத்திரையே இருப்பது கூடாது. நாங்கள் ஹராமையும் சாப்பிடுவதை போன்று முஸ்லீம்களும் ஹராமை சாப்பிட வேண்டும் சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இன்னைக்கு அந்த சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அவங்க தானே அப்படி ஏற்றப்பட்டிருக்குது, நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைப்பது கூடாது. நாமளும் முடிந்த அளவிற்கு மட்டுமல்ல 100% ஹலாலை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும். ஹலாலா என்று தீர்க்கமான முடிவு நமக்கு கிடைத்தால் மட்டும்தான் அந்த இறைச்சிகளை சாப்பிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஹலால்னா என்ன தெரியுமா? இன்றைக்கு இருந்து இறைச்சி கூடங்கள் வச்சிருக்கிறாங்களே, அங்கு வந்து இஸ்லாமிய சமூகம் எப்படி வந்து இறைச்சிகளை வாங்குகிறார்களோ சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களோ எங்களுக்கு ஹலால் செய்யப்பட்ட இறைச்சி தான் தேவை, ஹலால் செய்யப்பட்ட இறைச்சி தான் தேவை. முஸ்லீம்கள் அறுத்திருக்க வேண்டும், பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்திருக்க வேண்டும், ஹலால் செய்யப்பட்டிருக்க வேண்டும், அந்த இறைச்சி தான் எங்களுக்கு வேண்டும் என்று சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இன்றைக்கு ஹலால் செய்யப்பட்ட உணவை வாங்கி புசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, ஹலால்னா என்ன தெரியுமா? நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் ஒரே அர்த்தம் தான், ஆகுமாக்கப்பட்டது, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் ஹலால் என்பதற்கு முழுமையான பொருளை நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால் தூய்மையானது, சுத்தமானது, சுகாதாரமானது, நல்லது, இந்த அர்த்தம் எல்லாம் ஹலால் என்ற வார்த்தைக்கு அரபி மொழிபெயர்ப்புல தெளிவாக சொல்லப்படுகிறது. சுத்தமானது, சுகாதாரமானது. நீங்க சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆடு மாடுகளை பலியிடுவார்கள், அவர்கள் வணக்க ஸ்தலங்களிலே பலிபீடங்களிலே அவர்கள் பலியிடுவார்கள். எப்படி பலியிடுவாங்க? நம்மளை மாதிரி படுக்க வச்சு பிஸ்மில்லாஹ் சொல்லி கிபிலாவை நோக்கி முகத்தை திருப்பி ஒரு முஸ்லீம் கூர்மையான ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு கழுத்து பகுதியில உணவு குழாய், இரத்த குழாய், மூச்சு குழாய் இந்த மூன்றையும் முறையாக அவர்கள் அறுப்பார்களா? அறுக்க மாட்டார்கள். நிக்க வச்சு தலையை ஒரே வெட்டு. அந்த வெட்டப்பட்ட பிராணிகளை பாருங்கள், தலை ஒரு பக்கமாக கிடக்கும், உடல் ஒரு பக்கமாக இருக்கும், உடல்ல துடிப்பே இருக்காது, அப்படியே கிடக்கும். ஆனா நாம அறுத்த பிராணிகளை பாருங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி நாம் அறிக்கின்ற பொழுது தலையை துண்டா எடுக்கல, அந்த மூன்று குழாய்களை மட்டும் அறுத்து விட்டு பிராணிகளை நாம் துடிக்க விடுகின்றோம். துடிக்கின்ற பொழுதுதான் பிராணியின் உடலில் இருக்கக்கூடிய இரத்தங்கள் எல்லாம் அந்த ஆடு மாடுகள் கைகால்களை உதற உதற இரத்தங்கள் முழுமையாக வெளியாகி வெளியான பின்னால் தான் அந்த பிராணிகள் உயிரை மாய்த்துக் கொள்கிறது. ஏன் அந்த பிராணிகள் துடிக்கிறது? மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளை நாம் அறுக்க மாட்டோம். மூளை கட்டளை இடுகிறது, எனக்கு ரத்தம் வரலையே, இல்ல ரத்த குழாய் அறுத்தாச்சு, ரத்தம் வரவில்லையே, எனக்கு ரத்தம் தேவை என்று மூளை கட்டளை இடுகின்ற பொழுது இந்த உடல் துடிக்கிற நேரத்துல ரத்த குழாய் வழியாக ரத்தங்கள் எல்லாம் வெளியாகி தூய்மையான இறைச்சியாக அந்த இறைச்சி நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது?
ஒரு ஆட்டினுடைய இரத்தம் ஒரு கோழியின் இரத்தம் ஒரு மாட்டினுடைய ஒரு ஒட்டகத்தினுடைய இரத்தம் முழுமையாக வெளியேறவில்லை என்று சொன்னால் அந்த இரத்தத்தில் உள்ள கிருமிகள் எல்லாம் இறைச்சியில் கலந்து அது சுகாதாரமற்ற இறைச்சியாக ஒரு அசுத்தமான இறைச்சியாக அந்த இறைச்சியை உண்பவர்களுக்கு கேன்சர் போன்ற நோய்களும் உருவாகக்கூடிய ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிறது என்று இன்றைக்கு அறிவியல் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அதுதான் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களின் கடைகளுக்கு வந்து முறையாக அறுக்கப்பட்ட அந்த பிராணிகளின் இறைச்சிகளை வாங்கி சமைத்து உண்ணக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அந்த இறைச்சியை நமக்கு சமைச்சு தந்தாங்கன்னா நாமளும் தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா ஒரு இஸ்லாமியனுடைய கடையில ஒரு ஹலால் செய்யப்பட்ட பிராணியுடைய இறைச்சிய சமைக்கிறது யாரு வேணாலும் சமைக்கலாம், ஆனா அறுப்பது முஸ்லிம்கள் தான் அறுக்க வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல்குர்ஆன்ல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அலாபி திக்ரில்லாஹி தத்மயின்கள் குலோ, அல்லாஹை திக்ர் செய்வதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. இன்னைக்கு பாருங்க ரொம்ப பேர் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க, 90% மனநோயாளிகளாக நாம் அடைந்து கொண்டு நிற்கின்றோம். வெளியே சொல்ல முடியாத கவலைகள், சில பெண்களை பார்த்தால் படுக்கைகளிலே படுத்துக்கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனநோய், மன அழுத்தம். அதற்கு அல்லாஹ் தெளிவான ஒரு தீர்வை சொல்லுகின்றான், அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, அதிகமாக நீங்கள் ஓதுங்கள். ஆண்களோ பெண்களோ என்பது கைகண்ட ஒரு மருத்துவம். எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ தாபியின்கள், எத்தனையோ முஸ்லிம்கள் அதை தொடர்ந்து ஓதி கவலைகள் முழுக்க சந்தோஷமாக மாறியதாக நமக்கு பேட்டி தருகிறார்கள். அதையெல்லாம் நாம் ஓத வேண்டும். இந்த மனக்கவலை என்பது, மனக்கலக்கம் என்பது மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல, கால்நடைகளுக்கும் உண்டு. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு பிராணியை அறுக்கும் பொழுது மறு பிராணி பார்க்குற மாதிரி அறுக்காதீங்க. ஒரு பிராணி அறுக்க போறதுனால மற்றொரு பிராணியை மறைத்து தான் வைக்க வேண்டும். ஒரு கோழி நம்ம அறுக்க போறோமா, மற்றொரு கோழி அதை பார்ப்பது கூடாது. ஏன்னா பார்க்குற கோழிக்கு நம்மளே அறுக்க போறாங்களே, அது ஒரு மனக்கலக்கம் ஏற்படுகிறது. மனக்கலக்கம் ஏற்படும் பொழுது உள்ள அந்த உடல்ல ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு இரத்தத்தில் உள்ள கிருமிகள் எல்லாம் இறைச்சிகள் கலந்து விடுவதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பிராணிகளை அறுப்பதற்கு முன்னால, வயது கிடைக்கின்ற பிராணிகளுக்கு முன்னால பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற திருநாமத்தை நாம் உரைகின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் அமைதியாகுவதை போன்று பிராணிகளின் உள்ளங்களும் அமைதி பெறுகிறது. அமைதி பெற்றுவிட்டால் ரசாயன மாற்றங்கள் ஏற்படாது. அந்த பிராணிகளை நாம் அறிக்கின்ற பொழுது தூய்மையான இறைச்சி நமக்கு கிடைக்கும் என்பதாக இந்த ஆயத்தை ஆய்வு செய்து இன்றைக்கு அறிவிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஹலாலை மட்டுமே நாம் செய்ய வேண்டும், ஹலாலை மட்டுமே நாம் சாப்பிட வேண்டும். அல்குர்ஆன்ல சில விஷயங்களை எல்லாம், பிராணிகளை எல்லாம், இதெல்லாம் ஹராம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். இன்ஷா அல்லாஹ் அந்த விழிப்புணர்வுக்காக தொடர்ந்து இதே தலைப்பிலேயே நாம் பயணிக்க வேண்டும். எல்லாம் அல்ல, இறைவன் உடையாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், பானமாக இருந்தாலும், நாம் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும், பார்வையாக இருந்தாலும், எல்லாவற்றையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஹலால் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.